शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। सरस्वती नमस्तुभ्यं वीणापुस्तकधारिणी हंसवाहनमारूढे विद्यादानं कुरुष्व मे। हरिः ओं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। ओं नमो नारायणाय। ओं नमः शिवाय। नमस्ते। நேத்திக்கு நாம லெசன் நம்பர் 4 பார்த்தோம். சக ஏஷக அயம் ஏஷக சக சா தத் இதை வச்சு நேத்துக்கு நம்ம லெசன் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வேர்ட்ஸில் பும்லிங்கம் வேர்ட்ஸ் ஸ்திரீலிங்கம் வேர்ட்ஸ் நபும்சகலிங்கம் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் முதல்ல அகாராந்தம் பார்த்தோம் பும்லிங்கத்தில், அடுத்தது இக்காராந்தம் பார்த்தோம், இப்போ அது உக்காராந்தம் குரு ஐயம் குரு இஸ் எ டீச்சர் திஸ் இஸ் எ டீச்சர் ஏஷக குமாரகா ஹீ இஸ் எ யூத் ஏஷகாங்கிறத ஹீனும் சொல்லலாம், அதனால் இங்கே ஹீனு கொடுத்துருக்கு, பட் ஏஷகாங்கிறத எக்ஸாக்டு சொன்னால் நான் திஸ்ங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறது. சகா கருடகா தட் இஸ் ஆன் ஈகிள். ஐயம் வாயு திஸ் இஸ் த விண்ட். ஐயம் கூப்பகா திஸ் இஸ் அ வெல். சக பூபாலகா ஹீ இஸ் அ ரூலர். ஐயம் சூரகா திஸ் இஸ் அ வேரியர். ஏஷகா மூஷகா திஸ் இஸ் அ மவுஸ். சக மிருகஹா மூஷக வாகன மூஷிக்கா இல்லை மூஷகான்னு மூஷக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பிக சூத்ரா அப்படின்னு ஸ்லோகா பிடிக்கும் சரியா. அந்த மாதிரி மூஷகானா எல் மவுஸ். சக மிருகா தட் இஸ் அ டீர். ஐயம் ரிஷபா திஸ் இஸ் அ புல். ரிஷபாரூடல் சிவன். சக பசு தட் இஸ் ஆன் அனிமல். ஓகே எஸ். அடுத்தது எண்டிங் வித் ஃபெமினின் ஜெண்டர் வேர்ட்ஸ். இயம் பூமிஹி. பூமிஹினா எர்த். பூமிஹி எர்த். தரணி எர்த். வசுதா எர்த். சரியா, நிறைய இந்த மாதிரி வரும். ஓகே ஸோ பிருத்விராவும் எர்த். ஸோ இந்த மாதிரி நிறைய பூமிகிங்கிறது நிறைய வார்த்தைகள் வரும் படிக்க போகிறோம். இயம் பூமிஹி திஸ் இஸ் த எர்த். சா குமாரி She is a girl. Esha Sushma. Esha Sushma. This is intelligence. Sushma is the name of the girl. Sushma is the Arivan. Esha Sujata. This is Sujata. Iyam Kali. This is Kali. Sa Kripa. Sa Kripa. That is pity. Okay. Kripa. Adina. Pity. Pity na irakkam koludal. Sariya? Yes. அதே மாதிரி வேர்ட்ஸ் இன் நியூட்டர் ஜெண்டர் நம்ம புக்கில் தான் படிச்சுட்டுருக்கேன். ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் லெசன் நம்பர் 5. இதம் சுகம். திஸ் இஸ் கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்னா என்னென்னா சுகம் ஹாப்பினஸ் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்னு இருக்கும். ஓகே திஸ் இஸ் கம்ஃபர்ட். ஏக்கத்து சுபம் திஸ் இஸ் ஆஸ்பிஷியஸ் மங்களம். தத்து துக்கம் தட் இஸ் சாரோ. ஏக்கத்து புராணம் புராணன எபிக் திஸ் இஸ் புராணம் ஆர் திஸ் இஸ் எபிக். ராமாயணம் மகாபாரதங்கிறது புராணம். தத்து ஆயுதம் தட் இஸ் வெப்பன். தென் இதம் கிரகம் திஸ் இஸ் அ ஹவுஸ். இதம் திருணம் திஸ் இஸ் அ கிராஸ். தத்து பிருகத் தட் இஸ் லார்ஜ்.
தத்து அமிர்தம் தட் இஸ் நெக்டர் இதம் குதூகலம் திஸ் இஸ் ரிஜாய்சிங் ரிஜாய்சிங்னா என்னது என்ஜாய்மெண்ட் ஏத்தத்தது இதம் குதூகலம் தத்து ரூபம் தட் இஸ் அப்பியரன்ஸ் ரூபம் அழகாக இருக்கணும் சரியா ரூபம்னா என்னதுனா அப்பியரன்ஸ் வெளி தோற்றம் எஸ் எஸ் நேத்திய சந்தே கஹ கா கிம் இப்போ இதை வச்சு இங்கே கேள்வி கேட்டிருக்கு இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் சரியா ஐஎம் கஹா ஐஎம் கஜஹா இஎம் கா இஎம் மாலா தத்து கிம் தத்து பலம் அந்த மாதிரி இங்கே நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் நீங்களே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பண்ணணும்னு இந்த பேஜ் நம்பர் 16 இதில் ட்ரான்ஸ்லேட் த ஃபாலோயிங் சான்ஸ்கிரிட் கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள் வென்எவர் யூ ஆர் ஃபைண்டிங் ஃப்ரீ டைம் தட் டைம் யூ ஒர்க் அவுட் தட் இஸ் அ கோட் சஹ அஜஹா நீங்கள் திரும்பவும் சொன்னேன் அந்த இஸ் நமக்கு சொல்லித்தரலன்னு அதை நினைக்க வேண்டாம் சரியா அதனால் அந்த அந்த கிரியாபதம் இஸ்ஸுங்கிறத விட்டுருவோம் சஹ அஜஹா அப்படிங்கிறத பற்றி என்ன போகும் ஹீ இஸ் God, Saha Devaha, this is a hut, Ekathu Ashramam, Alladhu Yeshaha Utajaha, this is a Veena, Iyam Veena, that is a face, Kathu Ananam, Kathu Mukham nu sollalam, Mukham galukku face nu or meaning, Vaay nu sollaradhu undu, that is a jewel, Kathu jewel, ஸ்வர்ணம் கத்து ஸ்வர்ணம் திஸ் இஸ் த எர்த் ஏத்த ஏஷா பூமிஹி ஹூ இஸ் காட் கவா தேவஹா விச் இஸ் த ஹவுஸ் கிம் கிம் கிரகம் கிம் கிரகம் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கணும் சரியா எஸ் தத்து கீழே ஃபோர்த்து ரொம்ப நம்பர் கொடுத்துருக்கு மேட்ச் ஈச் வேர்டு அண்டர் வித் அன் அப்ராப்ரியேட் வேர்டு அண்டர் தத்து சா இயம் ஏஷக இதம் சஹ சிவக குசுமம் கவக லதா பால பவனம் தத்து தத்து குசுமம் சா சா லதா இயம் பாலா ஏஷக சிவக இதம் பவனம் சஹ ககஹ ககஹ மீன்ஸ் பேர்ட் ஓகே ஸோ தீஸ் அண்ட் ஆல் யூ கேன் ப்ராக்டிஸ் ஓகே இப்போது லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சனால நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அபியாசம் பண்ணிக்கலாம் சரியா எஸ் அடுத்தது கஞ்சன் ஃபார்மேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன் அடுத்தது சிக்ஸ்த் லெசனில் ஏஐஓஓ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்கேன் சரியா எஸ் கும்பலிங்கா வேர்ட்ஸ் ஸ்ரீலிங்கா வேர்ட்ஸ் நபும்சகலிங்கம் வேர்ட்ஸ் அகைன் கேசவஹா ஆதிசேஷஹா வேதஹா தாமோதரஹா சேகரஹா மேகஹா கைலாசஹா கோபாலஹா தென் தேவகி கேஷா தேவகி தேவதா மைத்திலி ரேவதி கோரோச்சனா காமதேனு நபும்சகலிங்கம் போஜனம் தெய்வம் தைலம் கோபுரம் கௌரவம் கோகுலம் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது அந்தந்த கூட்டெழுத்துக்களை சேர்த்து சேர்த்து நீங்களாக படித்து படித்து பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு காலப்போக்கிலேயே பழகி போயிடும் தேவலோகஹா கௌரி மேக் சென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு அதேதான் ஏஷக ஏஷா ஏக்கத்து சக சா தத் இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸை மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பேஜ் நம்பர் 17 தோரணம் தான் தெரியும் நம்ம வாசலில் மாட்டக்கூடியது கிழமையின் போது மாட்டோம் இல்லையா வாசலில் டோர் டெக்கரேட்டர் அது எஸ் வேதாளக கோஸ்ட்
सोमवार मंडे सेवक सर्वेंट सेनापति सेनापति लीडर ऑफ द आर्मी यस सो इप्पा नम्म पढ़िच्च वर्ड वच्चिंदे उंगलाल पढ़िक्क मुडियदा अप्पडिन मुदल विषयमा पाक्कणुम आर यू एबल टू रीड आवर लेसन सर पढ़िक्क मुडियदा एळुत्तुक्कळ कूट्ट मुडियदा इप्पा लेसन नंबर 7 ला पाथींगना पेज नंबर 18 ला पारुंग लेसन नंबर 17 ना உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஸ்டாண்டிங் லைன் எக்ஸ்ட்ரா ஒன்னு வரத பத்தி அத வந்து இங்க கொடுத்துட்டு பாருங்க பேஜ் நம்பர் 18 ல வைல் கான்சனன்ட்ஸ் ஆர் ரிட்டன் செப்பரேட்லி இன் अदर லேங்குவேजेस சான்ஸ்கிரிட் ஆஃபன் ஜாயின்ட்ஸ் 2 ஆர் 3 கான்சனன்ட்ஸ் டுகெதர் இன்டு எ நியூ ஷேப் திஸ் will be dealt with in this lesson in the joining process ओके अदक अपरा பாருங்க அத ஏ பார்ட் அத ஏ ஒன்னு கொடுத்துருவாங்க ஆஃப் देम 21 n in a vertical line நான் சொன்னேலையா அந்த எழுத்துக்கள தான் மேல பாக்கும்போது vertical line இருக்கும் அத பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டிங் லைன் சொன்னேலையா அத vertical line கொடுத்துருக்கேன் அது என்னென்ன எழுத்துன்னு கொடுத்துருக்கேன் க க க ச ஜ ஜ न्या न त थ ध न प भ भ म य व श श स இது எல்லாமே உங்களுக்கு என்ன வருது ஸ்டாண்டிங் லைனோட அட்டாச்சா வருதுன்னு சொன்னேன் ஓகே அதுக்கு அப்புறம் பாக்கும் பொழுது அதையதனே அந்த மாதிரி வரக்கூடியது ஆஃபா வரும் பொழுது அந்த ஸ்டாண்டிங் லைன ரிமூவ் பண்ணனும் உங்களுக்கு இத அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் அதே தான் இங்க இருக்கு when to use தத்து ஏகத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஏகத்து புத்தகம் ஏகத்து this is a book ஏகத்து புத்தகம் தத்து வ்யஜனம் வ்யஜனங்கள் ஃபேன் இங்கயோ இருக்கு தத்து வ்யஜனம் ஏகத்து அருகல இருக்கு ஏகத்து தத்து கழி இருக்கு இதெல்லாம் வெர்டிகல் தனியா சைல வராது அப்படிங்கறதே சொன்னேன் the remaining two க and ஃப எக்ஸ்டெண்ட் போத் தி சைட்ஸ் நம்ம காவுக்கு பாவுக்கு என்ன பண்றோம் ரெண்டு பக்கமும் எழுத்துக்களை கண்டினியூ பண்றோம் சரியா எஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபைடா அவங்க கொடுத்திருக்காங்க 21 லெட்டர்ஸ் எப்படி இருக்குங்கறது எஸ் எஸ் இந்த க க இதெல்லாம் எதுக்கு ஒரு வெர்டிகல் லைனோட கூட வருது இதெல்லாம் நீங்க சொன்னேன் அதே மாதிரி இந்த கேண்டல்ல காவும் பாவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லைன் லெஃப்ட்ல ஒரு எழுத்து வருது கூடவே கீழ ஒரு ஆர்க் அதே மாதிரி காவுக்கும் லெஃப்ட்ல வந்து ஒரு ரவுண்ட் வரும் ரைட்ல வந்து ஒரு ஆர்க் வரும் அன்னைக்கு இத நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு சரியா எஸ் இப்போ அதுதான் ஸ்பெசிஃபைடா போட்டுருக்கு க க க தென் ச ஜ ஜ ஞ அவரது ந த ध न प ब भ म य ल व स श वर्ण श
பேஜ் நம்பர் 21ல இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துருந்து வாங்க. அடுத்த கிளாஸ் இதில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் விரிவாக. கேளுமா கேளுமா கேளுமா. அப்போ அந்த கமலத்தின் மேல இருக்கக்கூடிய கமலான்னு சொல்றோம், அந்த பத்மான்னு சொல்றோம், சரியா? ஆனா தாமரைங்கிறது கமலம் பத்மம் தான் கரெக்ட். கமலா பத்மாங்கிறது பெயர், ஓகே? அது ஒரு பர்சனை குறிக்கக்கூடியது. இது வந்து ஃப்ளவர்னு சொல்லும்போது புஷ்பத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அது பார்த்து ரெண்டு இது ரெண்டு ஜெண்டர்ஸ்க்கும் அது வர்றது வந்து நம்ம அதை பார்த்து தானே நம்ம அதை போடுறோம். நம்ம இந்த வேர்டு எப்படி எண்ட் ஆகுது அதை தான் பார்க்கணும். இப்போ நீங்க ஒன்னே ஒண்ணுதான் சதவீத குழப்பத்தை வரக்கூடியது என்னன்னா, கௌஹுன்னு ஒரு வார்த்தை உண்டு. கௌ கௌஹுன பசு, இந்த கௌஹுங்கிற வேர்டானது மாஸ்குலைன்லயும் ஒரே ஃபெமினைன்லயும் வரும். ஆக்சுவல் கோங்கிற சப்தம் கௌஹுங்கிறதுக்கு ரிஷபகா புல்லுங்கிற மீனிங்கும் உண்டு, கௌஹுன கௌங்கிற மீனிங்கும் உண்டு, ரெண்டு மீனிங்கும் உண்டு. சாதாரண நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்தத்தை கொடுக்கும்போது பொம்மலிங்கத்திலையும் ஒரே மாதிரி தான், சீலிங்கத்திலையும் ஒரே மாதிரி தான், ரெண்டுமே மாறவே மாறாது. ஆனால் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க, எங்களை கொஞ்சம் குழப்பி விடுறதுக்கு கோஷப்தம் ஸ்ரீலிங்கம்னு, நாங்கள் உடனே கொஞ்சம் மாற்றிடுவோம், அதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். அப்போ எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறத சொல்லுவாங்க. மேஸ்குலின் யூஸ் பண்ணலாம், ஃபெமினலையும் யூஸ் பண்ணலாம். கௌஹுங்கிறது இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு அந்த மாதிரி வரும், ஓகே? எஸ் சரி. ஹஸ்பண்ட் எஸ்
ஒரு சில இடத்துல சப்ஜெக்ட் வச்சு தான் வரும், அது ஒரு சில எக்ஸாம்பிள் கேஸ்ல வரும். அது ஆக்சுவலி இந்த ரூட் ஆஃப் வரும் பிராத்ருன்னு சொல்லணும். பிராத்ரு சப்தம் பித்ரு சப்தம் அப்படிதான் சொல்லுவோம். பிராத்தா பித்தா இது வந்து நாமினேட்டிவ் கேஸ்லாம் வரும். பிராத்தா பிராத்தரோ பிராத்தரக பிதா பித்தரோ பித்தரக ரிகாராந்த பொம்மலிங்கா பிராத்ரு சப்தா தான் சொல்லுவோம். ரிகாராந்த பொம்மலிங்கா பித்ரு சப்தா ரிகாராந்த பொம்மலிங்கா தாத்ரு சப்தா அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ரூட் ஆஃப் த வெர்ப் பித்ரு மாத்ரு பிராத்ருன்னு தான் இருக்கும். சரியா? இப்போ மாத்ரு சப்தமும் பித்ரு சப்தமும் ஒரே மாதிரி இருக்கும். மாத்தா மாதா மாதாரோ மாதரகான ரைட் சைடு போர்டு கொஞ்சம் தெரியற மாதிரி பண்ணுங்க. ஆ ஓகே மா, தேங்க் யூ. இன்னும் இம்மில் முடியறது எல்லாமே வந்து அந்த நியூட்ரல் தான். ஆமா, ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த வேர்ட்ஸ் பெரும்பாலும் இம்மில் தான் முடியும்.